அன்பான வணக்கங்கள். திருமருகலும் திருச்செங்காட்டங்குடியும் என்ற திருத்தலத்தை திருஞான சம்பந்த பெருமான் அடைந்து வழிபடும் காலம் அருளியுள்ள திருஞான சம்பந்தர் தேவாரம் அங்கமும் வேதமும் என்ற பாடல். இப்பதிகத்தை நாள்தோறும் நம் வழிபாட்டு அறையிலே ஆலயத்திலே இறைவன் முன்பு இப்பதிகத்தை ஓதினால் நம்மை பற்றியுள்ள வினைகள் அகலும் என்பது ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கு. இந்த பதிகத்தின் வாயிலாகவே ஞானசம்பந்த பெருமான் இந்த பதிகத்தின் 11வது பாடலில் கூறியுள்ளார், சூலம் வல்லான் கடல் ஏத்து பாடல் சொல்ல வல்லார் வினை இல்லையாமே. வினை என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. வினை என்றால் துன்பம், நல்வினை என்றால் நற்பயன்கள் விளையக்கூடிய வினை, தீவினை என்றால் நாம் முன்பு செய்த பாவங்களுக்கு ஏற்றவாறு அமையக்கூடிய வினைகள். அந்த வினைகள் நல்வினை நிறைய பெற வேண்டும், தீவினை அகல வேண்டும் என்றமைக்காக அருளியுள்ள திருப்பதிகம் பண் அட்டபாடை திருச்சிற்றம்பலம். அங்கமும் வேதமும் போது நாவர் காமுரே ரே கணபதி சரம்
அக்கரசு சுவாமிகள் அருளி செய்த திரு அங்கமாலை என்ற அமைப்பில் அமைந்துள்ள திருப்பதிகம். உடம்பில் உள்ள ஒவ்வொரு அங்கங்களும் எவ்வாறு இறைவனை காண வேண்டும், இறைவன் திறத்தை கேட்க வேண்டும், பெரியோர்களுடைய நற்காரியங்களையும் நற்செயல்களையும் கண்டு கேட்டு உய்வதற்குரிய திருப்பதிகமாக திரு அங்கமாலை என்ற திருப்பதிகத்தை அருளியுள்ளார். அந்த பதிகத்தை இங்கே சிந்தனை செய்வோம். வாழ்த்தவாயும் நினைக்க மடனெஞ்சும் வாழ்த்தவாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்தமாமலர் தூவி துதியாதே தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலிதேரும் தலைவனை தலையே நீ வணங்காய் சுவாமிகள் திரு பாண்டி கொடுமுடி என்ற திருத்தலத்து இறைவனை நினைந்து அருளியுள்ள திருப்பதிகம் நமச்சிவாய திருப்பதிகம் 4:1. அந்த பதிகத்தை நாள்தோறும் நாம் ஓதினால் மன அமைதி பெறும், இல்லங்கள் சிறக்கும், ஒற்றுமையோடு வாழ்வதற்குரிய திருப்பதிகம்.
அந்த பதிகத்திலிருந்து ஒரு பாடல். விரும்பினில் மலர் பாதமே நினைந்தேன் வினைகளும் விடனல் பாதமே நினைந்தேன் வினைகளும் விடனல் விரும்பினில் மலர் பாதமே நினைந்தேன் வினைகளும் விடனல் விரும்பினில் மலர் பாதமே நினைந்தேன் வினைகளும் நெருங்கி வாழ்பொழில் Thank you.